வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வுட் ஸ்டைனர் மிக்சிங் அண்ட் அப்ளை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷுக்கு வுட் பாலிஷ் அடிப்போம். அது வந்து வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் இது மாதிரி நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து ஸ்ப்ரே பாலிஷ் ஒர்க், அதாவது ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மேனுவல் பாலிஷுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் அதாவது திட்டாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடுக்கு நம்ம 2 coats சீலர் அப்ளை பண்ணணும். 2 coats சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது வுட் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணணுமோ, மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த வுட் ஸ்டைனர் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணணும். முதல்ல 2 coats சீலர் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு வுட் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து டீ கூட்டுக்கு வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணணும். நான் தின்னர் எடுத்துக்கிறேன், என்சி தின்னர். இது வந்து பியூ வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். இது வந்து வுட் ஸ்டைனர் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். தேக்கு மாத்திரை வந்து வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறோம். வால்நட் ஸ்டைனர், டீ கூட் ஸ்டைனர், இது ரெண்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து என்சி தின்னர், சாண்டிங் சீலர், வுட் ஸ்டைனர், இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். டீ கூட்டு ஸ்டைனர், வால்நட்டு டீ கூட்டு தான், 2 டீ கூட்டு ஒரு வால்நட்டு. அது எவ்வளோ அளவு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். வால்நட்டு நான் வந்து 2 லிட்டர் தின்னர் எடுத்துக்கினேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வால்நட் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து நிறைய ஊற்றலை. இது வந்து தேக்கு மரத்துக்கு, அதாவது டீ கூட்டுக்கு ஸ்டைனர் மிக்சிங். நான் வந்து 100 ml தான் ஊற்றுறேன். 2 லிட்டருக்கு 2 லிட்டருக்கு வந்து 100 ml வால்நட்டு, டீ கூட்டு ஸ்டைனர். நெக்ஸ்ட்டு இது வந்து தேக்கு மரத்துக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். டீ கூட்டு ஒன்று ஊற்றிட்டேன், அடுத்ததான் இன்னொரு டீ கூட்டு ஊற்றுறேன். வேங்க மரத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எல்லோவாக தெரியும். அங்கே மட்டும் நம்ம வந்து வேறு மாதிரி. வேங்க மரத்துக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் மிக்சிங் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், 2 டீ கூட்டு ஊற்றிட்டேன். வால்நட்டில் 100 ml ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதுக்கு சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது அதாவது தின்னூறும் தின்னர் அந்தாக ஒட்டாது, ஸ்டைனரும் ஒட்டாது. அது கொஞ்சம் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ரஃப்பாக பிடிக்கும் போயிட்டு ஸ்டைனர், அது கிரிப்பாக இருக்கும். ஸ்டைனர் அந்த சீலர் மிக்ஸ் பண்ணாவே ஒரு கிரிப்னஸ் வந்துடும், நல்லா ஓட்டும் போயிட்டு ஸ்டைனரு. அதுதான் வந்து கம்மியான ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இது வந்து 2 coats சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டியெலாம் பார்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் இது வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம டீ கூட்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேக்கு மரத்தில் ஒயிட் கலர் வரும். அந்த ஒயிட் கலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நம்ம தனியாக வால்நட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நான் வந்து இது ஒரு 6 லிட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். தின்னர் வந்து ஒரு 6 லிட்டர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு 6 லிட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் குயிக்காக வேலை ஆகும். இப்போ பாருங்கள், அது 1 லிட்டர் தான் இருக்கும். 1 லிட்டர் இருக்குங்களா? இது வந்து வால்நட்டு ஃபுல்லாக ஒன்று மிக்ஸ் பண்ணணும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வால்நட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டீ கூட்டு எப்படியோ அதே மாதிரி தான், என்சி தின்னர், ஒரு ஸ்டைனர், அப்புறம் சாண்டிங் சீலர், இது மூணு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு வால்நட், 1 லிட்டருக்கு 1 வால்நட்டு, இப்போ சாண்டிங் சீலர் 100 ml, 1 லிட்டருக்கு வந்து 100 ml மிக்ஸ் பண்ணலாம் சாண்டிங் சீலர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் அந்த கிரிப்னஸ்க்காக தான் நம்ம வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாண்டிங் சீலர், என்சி தின்னர், வுட் ஸ்டைனர், இது மூணுத்தையும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்ப்ரே பாலிஷ் ஒர்க் ஒன்லி தான்.
இது டூ நாட் யூஸ் மேனுவல் உட் பாலிஷ் ஒர்க். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலந்துருச்சு. இது வந்து வால்நட்டு டார்க் ஆகுது பாருங்கள். இது வந்து வெள்ளை வெள்ளையாக இடத்துக்கு மாதிரி தான் அடிக்கணும். தீ கூட்டு வந்து ஃபுல்லாகவே அடிக்கலாம், ஃபுல்லாக ஒர்க் கூட்டு அடிக்கலாம். எப்படி அடிக்குதுன்னு பார்க்க, தேக்கு மரத்துக்கு தான் உட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தீ கூட்டு, அதுக்கப்புறம் வால்நட்டு அப்ளை பண்ணோம். வால்நட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள், டீ கூட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் முதல்ல டீ கூட்டு அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு கூட்டு வந்து தீ கூட்டு அப்ளை பண்ணோம். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே அடிக்கணும். ஃபுல்லாக மூளை மூடுக்கு எங்கெங்கே பள்ளியாக ஃபுல்லாக ஒரே மாதிரி அடிக்கணும். இப்போ பாருங்கள், அடிக்கிறப்போ கொஞ்சம் எவ்வளோவாக இருக்கும். அப்புறமா அந்த வெள்ளடியெலாம் நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாக இப்போ எவ்வளோ ஏதோ தீ கூட்டு ஸ்டைனர் அப்ளை பண்ணுறேன். அது பக்கத்தில் ஒரு சோஃபாவுக்கு தெரியுது, அந்த பக்கம் ஒரு சோஃபாவுக்கு பாருங்கள். அதெல்லாம் டீ கூட்டு அடித்து வால்நட் அடிச்சுது. இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக டீ கூட்டு அடிக்கிறேன், ஒரே கூட தான் அடிக்கிறேன். ரொம்பலாம் அடிக்கக்கூடாது, ரொம்ப அடித்தாக்கா கலர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். சும்மா புகை பிடிச்ச மாதிரி திட்டமாக பிடிக்கணும். ஃபுல்லாக அதுமாரி நம்ம டீ கூட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு எங்கங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம வந்து வால்நட் அப்ளை பண்ணோம். இது ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். அது பக்கத்தில் ஒரு சோஃபா, அந்த மூலையில் ஒரு சோஃபா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வெள்ளடிலாம் நம்ம வால்நட் எங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் வால்நட்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு தேக்கு மரம் மட்டும், ஃபஸ்ட்டு கோல்டு தேக்கு மரம் மட்டும் வந்துடும். இது தேக்கு மரம் தான். அந்த வெள்ளை வெள்ளையாக இதை இடத்துக்கு மட்டும் நம்ம வால்நட் அப்ளை பண்ணணும், லைட்டாக சிறு வச்சு அப்ளை பண்ணணும். இது வந்து மேனுவல் பாலிஷுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது மேலே வந்து மேனுவல் பாலிஷி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு திட்டாக இருக்கும், கலர்லாம் வந்துடும், நல்லா வராது. இது வந்து அப்படியே லைட்டாக தான், இந்த உட் ஸ்டைனர் வந்து லைட்டாக தான் மேலே உட்காரோம். நம்ம அதுக்கு மேலே உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே மேலே மேலே பாலிஷ் உக்காந்ததுனால எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது இப்போ அந்த முள்ளு இருக்குது பாருங்கள், சோஃபா சூப்பராக பாருங்கள். இது வெள்ளை வெள்ளையாக பாருங்கள். இப்போ அந்த மாதிரி தான் இது வந்து பண்ண போகிறேன். அதை அடித்து வச்சுட்டேன். இது வந்து இப்போ அடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு கூட டீ கூட அடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து வெள்ளடிலாம் கலர் பண்ணணும் தேக்கு மரத்தில். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ தீ கூட்டு முதல்ல அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வால்நட்டு மட்டும் மிக்ஸ் பண்ண மாட்டிங்களா, அதை தான் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளடிலாம் கொஞ்சம் மறையல, லேட் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது கூட நம்ம வந்து வால்நட் சேர்த்துக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். வெள்ளை வெள்ளையாக இருக்கிற வத்தில் மட்டும் அடிக்கணும். நல்லா கன்று வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் வரதை சிறுவோ பண்ணிவிட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது மட்டும் பாருங்கள். நான் முதல்ல தீ கூட்டு வந்து ஃபுல்லாக அடித்தேன். இது வந்து எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த வெள்ளையாக்கு இதெல்லாம் மறியுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஒரே மாதிரி வெள்ளடியாகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வால்நட் அடிச்சிங்க அப்படின்னா அது தேக்கு மரம் கலர் மாதிரி வராது, ஒரு வால்நட் கலர் மாதிரி வந்துடும். நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் தேக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பர்மா தேக்கு மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து வெள்ளடி இருக்கிற வத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வால்நட் யூஸ் பண்ணணும், வேறு எங்கேயுமே படக்கூடாது. அந்தளவுக்கு வந்து ஒரு நேக்கு அடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அடிக்கலை, எங்கெங்கே வெளுப்பாக இருக்குதோ அங்கே மட்டும்தான் அடிக்கிறேன். இது வந்து மேனுவல் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி ஸ்ப்ரே பாலிஷ் ஒர்க்கு மட்டும் தான் இந்த மெத்தேடு. இதுக்கு மேலே வந்து டாப் கோட்டிங் நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். அப்போது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது பாலிஷ் அடித்தது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஸ்டைனர் அடித்தது வரையும் பார்த்தீங்க, ஸ்டைனர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து பியு உட் பாலிஷு. இது ரெண்டு கோட்டு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பியு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உட் ஸ்டைனர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து டாப் கோடி வந்து பியு பாலிஷ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நல்லா தேய்க்கணும், நல்லா சீலர் ஏற்றணும், நல்லா தேய்க்கணும், பட்டி பாகணும். அப்போ தான் இது மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.